கைஸ் இந்த பாருங்களேன், இப்போ வந்து ஏசி கோச் எல்லாமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்களாம்மா. அப்கிரேட் பண்ணுறன்ற பேரில் மொத்தமாக கெடுத்து வச்சுருங்க பாருங்க. நான் ஒரு ஆள் இப்படி வர முடியல, இதை வந்து சின்னதாக்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் இந்த கோச் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் மூணு பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் வந்து இங்கே வந்து டைரெக்டாக அந்த சைடில் ஒரு ஆள் தான் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ அதையும் சென்டரில் கொண்டு வந்து மொத்தமாக நாலு பேரும் ஒரே ஃபேஸிங்கில் தெரியாத மாதிரி ஆக்கியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் இங்கே வாங்க, இங்கே பாருங்கள், இந்த சீட்டு சீட்டு ஓகே, சீட் நல்லாயிருக்கு. சீட் கலரு காம்பினேஷன் எல்லாம் கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குது, நல்லா இருக்குது. ஆனால் அந்த சீட்டோட இந்த லெவல் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. இப்போ நான் ஒரு ஆள் கூட வந்து ஃபுல்ஃபில்லாக படுக்க முடியல. இங்கே பாருங்கள் என் கை வெளியே தான் இருக்குது, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு முக்கியமான பார்ட். எல்லோரும் விண்டோ சீட் கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. விண்டோ சீட் கிடச்சா என்ன அப்படின்னு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஆக்சுவலாக இது உள்ளே நம்ம கால் போயிடும் சரிங்களா, இது உள்ள கால் போயிடும். இங்கே வந்து நம்ம சாப்பாடுலாம் வச்சு சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் என்ன பிளான்ல வச்சுருக்கீங்க, இப்படி உட்காந்து இப்படி வச்சு இப்படி சாப்பிடணுமா சாப்பாடு? அப்புறம் இது வந்து இதுக்கு முன்னாடிலாம் இதில் ஒரு ராடு மாதிரி வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், கையை வச்சு எந்திக்கலாம், சின்ன பிள்ளைங்களை உட்கார வைக்கலாம். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் குவாலிட்டி, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. எனக்கு மறுபடியும் ட்ரெயினில் ஏறினதுலேருந்து எனக்குள்ளே நான் கேட்ட வார்த்தை என்னென்னா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த இடத்துல ஸ்க்ரீன் வரும், ஸோ நம்ம தேவைப்பட்டால் வச்சுக்கிடுவோம், கொஞ்சம் தேவைன்னு எடுத்துடலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்களேன் எவ்வளோ ஒரு லோபியாக இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாருங்கள் அவ்வளோ லோபியாக இருக்குது, சரியில்லை ஓகேவா. அப்புறம் இந்த மிரரும் சின்னதாகிடுச்சு, இடம் மொத்தத்தில் இந்த கேப்பு ரொம்ப கம்மி. இங்கே பாருங்கள் நான் இப்போ உட்காந்துருக்கேன்னா என் முட்டை உள்ளதுக்கு இருக்குது, என்னோடய ஆப்போசிட்டில் எப்படி இன்னொருத்தங்க உட்கார முடியும்? எல்லாமே டோட்டலாக வந்து இந்த இடம், அப்புறம் மேலேயும் வந்து உட்கார முடியல, உட்கார முடியும்னு நினச்சேன் பட் மேலேயும் வந்து தலை வந்து தட்டுது. ஸோ எல்லாமே டோட்டலாக வந்து அப்கிரேட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் வந்து சின்னதாக்கி அதை சரியில்லாமல் பண்ண மாதிரி இருக்குது. கலர் காம்பினேஷன் இந்த இதெல்லாம் ஓகே தான், பட் ஆனால் இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, இந்த வேலை ரொம்ப சின்னது. லக்கேஜ் எடுத்து வர முடியல, ஆட்கள் இங்கே உட்காந்துனாங்கன்னு கூட நம்மளால் வர முடியல. ஸோ ஓரளவு வந்து ப்ளஸ் பாயிண்டாக அப்படின்னு நான் வந்து பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் வந்து ஆல்ரெடி எல்லா கோச்சிலையுமே இருக்கும், ஏசி கோச்சில். ப்ளஸ் வந்து அதில் வந்து யூஎஸ்பி போர்ட்டு கொடுத்துட்டாங்க, முன்னாடி மாதிரி நம்ம சார்ஜர் வந்து போடணும் இல்லை, அந்த கேபிள் இருந்தாலே போதும் டைரெக்டாக அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா போர்ட்லேயுமே அது வந்து வந்திருக்கு, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட், கொஞ்சம் நல்ல விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்களேன், இப்போது இங்கே சென்டரில் படுத்துருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு வந்து ஏசிக்கு ஒரு சின்ன வெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏதாவது ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி காற்று வர்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி கீழேயும் மூணு இடத்துலையும் பண்ணால் இது வந்து தேவையில்லை, ஃபுல் ஏசி இருக்கும்போது இல்லை கூலிங் அதிகமாக தான் இருக்கும், ஸோ இது தேவையில்லை. இப்போ ஓகே அப்படின்னு பார்க்கும்போது இந்த யூஎஸ்பி போர்ட்டு அப்புறம் இந்த மொபைல் வைக்கிறீங்கிற ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், அவ்வளோ லோ குவாலிட்டி. இங்கே பாருங்கள் இல்லை, ஆல்ரெடி உடஞ்சி விழுந்துருச்சு போல் தெரியுது. இந்த பக்கம் பாருங்கள் இந்தா இருக்கா, இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து நீங்கள் வந்து தேர்ட் ஏசி கோச்சில் வந்து ட்ராவல் பண்ணிங்களா, மற்ற ட்ரெயினில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்களேன், இது ஆக்சுவலாக எமர்ஜென்சி விண்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், எமர்ஜென்சி விண்டோ தான் இது. எமர்ஜென்சி விண்டோ வந்து இந்த மாதிரி இருக்கும். நம்ம சின்ன வயசுலேருந்து எவ்வளவோ ட்ரெயினில் போயிருப்போம், பல வருஷம் ஆன ட்ரெயின்லலாம் வந்து இன்னி வரையும் அப்படியே தான் இருக்குது. இந்த ட்ரெயின் இப்போ அப்கிரேட் பண்ணி 2 மாதம் கூட ஆகலை, 60 நாள் கூட ஆகலை. 60 நாளில் எத்தனை ட்ரிப் போயிருக்கும் இது? 30 ட்ரிப்பு தான் போயிருக்கும், 30 ட்ரிப்பு கூட ஆகலை. எப்படி ஆகிட்டு பாருங்கள், இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் வந்து நம்ம சொல்லி தானே ஆகணும். இந்த மாதிரி தான் இருக்குது இங்கே. இங்கே வந்து பாருங்களேன், முன்னாடி வந்து இதில் டோர் இருக்கும். இப்போ இந்த ஸ்லைடிங் டோர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது ஃபுல்லாக ஃபுல்ஃபில்லாக போட்டவும் மாட்டேங்குது சரியாக. இப்படி இந்த மாதிரி இழுத்துட்டு இப்போது லக்கேஜ் 2 லக்கேஜ் நம்ம வச்சுருப்போம், 2 லக்கேஜ் வச்சுட்டு இப்படி தள்ளுற மாதிரி இருந்தால் இப்படியே புஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்படி இருக்கும்போது இதை இழுத்துட்டு 2 லக்கேஜ் வச்சுட்டு வர முடியல. இங்கே பாருங்கள் எப்படி ஆகுது பாருங்கள், நைட் டைம் நாங்கள் வரும்போது ரொம்ப சிரமப்பட்டோம். இந்த இடம் இங்கே இந்த பெட்ஷீட்டு இந்த பிளாங்கெட்டு டவல் எல்லாம் வச்சுருக்காங்களே, இந்த இடம் பிளேஸ் வந்து ஆக்சுவலாக வெளியே தான் இருந்துச்சு. இப்போ வந்து அதையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்களா, அவனுங்க வேறு போர்வை எடுக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லி இப்போ பையா நம்ம வடக்கு நண்பர்கள் வேறு அங்கே செத்திட்டுருக்கானுங்க. ஸோ டோட்டலாக வந்து அன்கம்ஃபர்டபுள் இந்த ஜர்னியாக வந்து எனக்கு இருந்துச்சு. பட் இப்போ ரீசன்ட் டைமில் நீங்கள் தேர்ட் ஏசி கோச்சில் வந்து ட்ராவல் பண்ணிங்களா, அந்த ட்ரெயின்லாம் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்களா, இல்லை பழைய மாதிரி தான் இருக்கா அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது டோட்டலாக வேஸ்ட். அப்புறமா இந்த வாஷ்பேஷன் பாருங்களேன், இது நீங்கள் எதுக்குடா கொடுத்துருக்கீங்க? இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது. இது ஓப்பன் பண்ணாலே தண்ணி இங்கே தான் விழுது, இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது மொத்த தண்ணியும் வந்து கீழே தான் விழுது. இந்த கீழே விழுந்து ஃபுல்லாக சகதியாகி இந்த வரைக்கும் தண்ணி வந்துடுது, இந்த பத்தலத்தில் இது வரைக்கும் தண்ணி வந்துடுது. ஸோ நம்ம ஸ்டேஷனில் அர்ஜெண்ட்டாக ஏறும்போது இந்த இடத்துல ஸ்கிட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது.
அப்கிரேட் பண்ணுறன்ற பேரில் என்ன தான் பண்ணி வச்சுருக்காங்களோ தெரியல.